குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தூரம் வாங்கவே தினம் வணக்கம் உலகின் பணக்கார நகரங்களாக பணக்காரர்கள் அதிகம் வாழும் நகரங்களாக பல நகரங்கள் அறியப்படுது குறிப்பாக அமெரிக்காவில் நியூயார்க் இந்தியாவில் மும்பை சைனாவில் ஷாங்காய் அப்படின்னு பல நகரங்கள் இருக்குது ஆனால் உலகின் பணக்கார கிராமமாக எதுவுமே பேசப்பட்டிருக்காது ஆனால் உலகினுடைய பணக்கார கிராமமாக இந்தியாவுடைய பணக்கார கிராமமாக ஆசியாவுடைய பணக்கார கிராமமாக ஒரு கிராமம் இந்தியாவில் அமைந்திருக்கு அந்த கிராமத்தினுடைய செல்வ வளத்தை பற்றியும் அந்த கிராமம் ஏன் பணக்கார கிராமமாக அறியப்படுதுங்கிற காரணத்தை பற்றியும் தான் இந்த காலங்களில் பார்க்கணும் வாங்க பார்க்கணும் இந்தியாவினுடைய மேற்கு மாநிலமான குஜராத்தில் காந்தி பிறந்த போர்பந்தரில் இருந்து இருநூறு கிலோமீட்டர் தொலைவிலையும் கட்ச் மாவட்டத்தினுடைய கட்ச் நகரத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைந்திருக்கக்கூடிய பதினாறு மைலுக்கும் மேற்பட்ட அளவுல பறந்து விரிந்திருக்கக்கூடிய கூடிய ஒரு கிராமம்தான் மாதப்பூர் கிராமம் இந்த மாதப்பூர் கிராமம் பணக்கார கிராமமாக இந்தியாவுடைய பணக்கார கிராமமாக ஆசியாவுடைய பணக்கார கிராமமாக ஏன் உலகின் பணக்கார கிராமமாக கூட சொல்லப்படுது அதற்கு மிக முக்கிய காரணங்களில் ஒன்று மாதப்பூர் கிராமத்துடைய வங்கிகள் தான் மாதப்பூரில் ஐசிஐசிஐ ஹெச்டிஎஃப்சி யூனியன் பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இப்படின்னு பல வங்கி கலைகள் இருக்கு கிட்டத்தட்ட பதினேழு வங்கிகள் மாதப்பூர்னுடைய கிராமப்பகுதிகளில் அமைஞ்சிருக்கு இந்த கிராமத்துடைய வங்கிகளில் கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடி ரூபாய் நிரந்தர வைப்பு தொகை அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டமும் கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடி ரூபாய் இருக்கிறதாக வந்து சொல்லியிருக்கிறாங்க அதற்கு பல காரணங்கள் இருக்குது மிக முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா மாதப்பூர் கிராம மக்களினுடைய உலகளாவிய தொடர்பு அப்படின்னு தான் சொல்லணும் மாதக்பூர் கிராமத்தில் வந்துட்டு கிட்டத்தட்ட இருபதாயிரம் வீடுகள் முப்பத்தி ரெண்டாயிரம் கிராம மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு விதத்தில் மக்கள் அமைவு இருக்குது இந்த இருபதாயிரம் வீடுகளில் இருக்கக்கூடிய பல மக்கள் பார்த்திங்கன்னா உலகளாவிய தொடர்பு கொண்டிருக்காங்க குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகளில் குறிப்பாக மத்திய ஆப்பிரிக்க நாடுகளில் வந்துட்டு அவர்களுடைய அந்த கட்டுமான துறையில் இந்த மாதப்பூர் கிராம மக்களுடைய பங்கு அப்படிங்கிறது கணிசமான அளவில் இருக்குது குறிப்பாக கென்யா உகாண்டா போன்ற மத்திய ஆப்பிரிக்க பகுதிகளில் இருக்கக்கூடிய கட்டுமான தொழில்களில் மாதப்பூர் கிராம மக்கள் ஒரு கணிசமான பங்கு வகிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஐக்கிய அமெரிக்கா பிரிட்டன் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா கனடா போன்ற நாடுகள்லையுமே கூட மாதப்பூர் கிராம மக்கள் பெருமளவில் பரவி வாழ்கிறாங்க இப்படி வெளிநாடுகளோடு அதிகப்படியான தொடர்பு கொண்டு இருக்கிறதுனால அங்கிருந்து வரக்கூடிய அந்நிய செலாவணி பணம் கிட்டத்தட்ட உள்ளூர் பணமாக மாற்றப்பட்டு அது மாதப்பூர் கிராம வங்கிகளில் பெரிய அளவில் நிரந்தர வைப்பு தொகையாக வரவு வைக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதப்பூர்லேயே கூட வேளாண் விளைபொருட்கள் அதிகமாக விளையுது வேளாண் விளைபொருட்கள் பெரும்பாலும் பக்கத்து மாநிலமான மகாராஷ்டிராவுக்கு குறிப்பாக மும்பை போன்ற பெருநகரங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு ஒரு நல்ல லாபத்தோடு கூடிய விளைச்சலை தான் அவங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது எல்லாவற்றையும் தாண்டி மாதப்பூர் கிராம மக்கள் ஒரு நல்ல வரலாற்று பின்புலத்தையும் கொண்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதற்கு காரணம் என்னென்னா பன்னெண்டாம் நூற்றாண்டில் சௌராஷ்டிர பகுதிகளில் இருந்து கட்ச் பகுதிகளுக்குள்ளே இந்த மாதப்பூர்னுடைய கிராம மக்கள் வந்து முதல் முதல் நுழைகிறாங்க அங்கே மன்னர் வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு கிராமங்களை புலம்பெயர்ந்த அந்த சௌராஷ்டிர பகுதியிலிருந்து வந்து மக்களுக்கு வழங்குறாரு பொதுவாக மன்னர்கள் இந்த மாதிரி புலம்பெயர்ந்த மக்களுக்கு கிராமங்களை வழங்குவது அப்படிங்கிறது இயல்பான ஒன்று தான் அப்படி வழங்கப்பட்ட பதினெட்டு கிராமங்களில் ஒன்று தான் மாதப்பூர் அப்படிங்கிற அந்த கிராமம் அந்த மாதப்பூர் கிராமம் வந்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டுக்கு பின்னாடி மாதப்பூர்ங்கிற பெயரை பெற்று பிரிட்டிஷனுடைய ரயில் பாதை ரயில் பாலங்கள் மற்றும் வனத்துறை நீர்ப்பாசனத்துறை பொதுப்பணித்துறைன்னு பல துறைகளில் வந்து ஈடுபட்டு செயலாற்றுறாங்க குறிப்பாக நிலக்கரி வயல்கள்லையுமே கூட மாதப்பூர் கிராம மக்கள் அதிகப்படியாக வேலை பார்த்துருக்குறாங்க மாதப்பூர்னுடைய சமூக அமைவுன்னு பார்த்தோம்னா மாதப்பூரில் குர்ஜார் சத்திரியன் சொல்லப்படக்கூடிய ஒரு சமூக மக்களும் பட்டேல் சமூக மக்களும் ரெண்டு சமூக மக்களும் தான் அதிகப்படியாக வசிக்கிறாங்க கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து விழுக்காடு மக்கள் உலகளாவிய தொடர்புகளை கொண்டு குறிப்பாக வெளிநாடு வாழ் இந்தியர்கள் வெளிநாடு வாழ் சொந்தக்காரங்களை உடையவர்களாக மாதப்பூர் கிராம மக்கள் இருக்கிறாங்க அதனால் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய அதிகப்படியான அந்நிய செலாவணி பணம் வந்து இந்த கிராமத்திற்கு இன்னும் செல்வ செழிப்பை கூட்டுது அப்படின்னே சொல்லலாம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதுகளிலையே பார்த்தோம்னா இந்த கிராமத்தில் முதல் பள்ளி தொடங்கப்பட்டது அதுவும் ஆண்கள் பள்ளி அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல முதல் பெண்கள் பள்ளி தொடங்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் உயர்நிலை பள்ளியாகவும் அதெல்லாம் மாற்றப்படுது இப்படி கல்வி உழைப்புன்னு பலவிதத்திலையும் பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு பின்புலத்தை உடையதனால தான் மாதப்பூர் கிராம மக்கள் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கேயும் தங்களுடைய தொழில்களை தொடங்கி அதன் மூலமாக பணத்தை ஈட்டி அதனுடைய சொந்த கிராமத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னதான் மாதப்பூர் கிராம மக்கள் வெளிநாடுகளில் சென்று வசித்தாலும் கூட அவங்க தங்களுடைய கிராமத்தோட ரொம்ப நெருக்கமான உறவுகளை பேன்றாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விடயம் இதிலும் குறிப்பாக மாதப்பூர் கிராம மக்களுடைய நிரந்தர வைப்பு தொகை ஏழாயிரம் கோடிங்கிறது தலை ஒன்று இருக்குது அதாவது சராசரியாக ஒரு நபருக்கு பதினைஞ்சு லட்சம் ரூபாய் அப்படிங்கிற அளவிற்கு அவர்களுக்கான ஒரு பெர்காபிட்டாவை வழங்குது இது உண்மையாகவே தனிநபர் வருமானத்தில் தனிநபர் சேமிப்பில் ஒரு மிகப்பெரிய பங்கு தான் அப்படின்னு சொல்லப்படுது என்னதான் மாதப்பூர் கிராம மக்கள் வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் கூட அங்கேயும் தங்களுடைய சமூக மக்களோடு ஒருங்கிணைந்து வாழ்வதை தான் விரும்புகிறாங்க அதனுடைய அடிப்படையில் தங்களுடைய உலகளாவிய தொடர்புகளை பேணும் விதத்தில் ஒரு அமைப்புகளை சர்வதேச அமைப்புகளை அவங்க உருவாக்குறாங்க குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு லண்டனில் கட்ச் மாதப்பூர் காரியாலய அப்படிங்கிற பேரில் தங்களுடைய சமூகத்திற்கான ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க இந்த அமைப்பு மாதப்பூர் கிராம மக்களுடைய உலகளாவிய தொடர்புகளை பராமரிப்பதற்கும் தங்களுடைய கிராம மக்களுடைய நலன்களை பேணுவதற்காகவும் பயன்படுத்தப்படுறதா சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நிகழ்ந்த குஜராத் நிலநடுக்கத்தை நிறைய பேர் மறந்துருக்க மாட்டீங்க அந்த நிலநடுக்கத்தின் போது கூட இந்த இடங்களில் இருக்கக்கூடிய சில பழமையான நூற்றாண்டுகள் பழமையான கட்டிடங்கள் பாதிக்கப்பட்டதை தவிர்த்து அதை தாண்டி பெரிய பொருளாதார பாதிப்புகளை இந்த மாதப்பூர் கிராமம் சந்திக்கலை அப்படின்னு சொல்லப்படுது பொருளாதார நலன்களையும் செல்வ செழிப்பிற்கும் அடையாளமாக இருக்கக்கூடிய மாதப்பூர் கிராமம் தேசப்பற்றுக்கு அடையாளமாக தன்னுடைய கிராமத்தின் நுழைவாயிலேயே ஒரு அடையாளத்தை தாங்கி நிற்குது அது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நிகழ்ந்த இந்தியா பாகிஸ்தான் போரின் போது குஜராத்தில் இருக்கக்கூடிய புஜ் பகுதியினுடைய இந்திய விமானப்படைத்தளத்தினுடைய ஓடுதளத்தை பாகிஸ்தான் குண்டு வீசி மொட்டமாக தகர்த்துறாங்க இப்படி தகர்க்கப்பட்ட அந்த ஓடுதளத்தை மீட்டு செய்கிறதுக்காக மாதப்பூர் கிராம மக்கள் தான் வந்து வேலை செய்கிறாங்க எழுபத்தி ரெண்டு மணி நேரம் அதாவது கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் வேலை செய்து அந்த விமானப்படைத்தளத்தினுடைய அந்த ஓடுதளத்தை வந்து மீட்டு செய்தது மாதப்பூர் உள்ளூர் கிராம மக்கள் தான் இதனுடைய நினைவாக மாதப்பூர்னுடைய நுழைவாயிலுடைய வாசல்லையே அந்த கிராம மக்கள் ஓடுதளத்தினுடைய பாதைகளில் கட்டுமான பணி செய்ய செய்த அந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு நினைவு சின்னமாக வந்து அமைச்சிருக்கிறாங்க அண்மை காலங்களில் மாதப்பூர் கிராமம் ரொம்ப பசுமையாகவும் ரெண்டு ஏரிகள் நன்கு பராமரிக்கப்பட்ட சாலைகள் ஒரு சரியான துப்புரவு கட்டமைப்புகள் பள்ளி மற்றும் கோவில்கள்னு எல்லா விதமான மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் கிராமம் வந்து ஒரு தன்னிறைவு பெற்ற கிராமமாக விளங்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க எல்லாவற்றையும் தாண்டி செல்வ செழிப்பு உலகளாவிய தொடர்பு உலகளத்தில் எங்கே புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் தன்னுடைய பூர்வீக கிராமத்தோடு இருக்கக்கூடிய உறவு மற்றும் நெருக்கம் எல்லாவற்றோட தேசப்பற்று எல்லாவற்றையும் சேர்த்து மாதப்பூர் ஒரு முழுமையான ஒரு முன்னுதாரணமான கிராமமாக இந்தியாவிற்கே விளங்குது அந்த விதத்தில் மாதப்பூர் வந்து ஒரு பணக்கார கிராமமாக மட்டுமல்ல ஒரு முன்னுதாரணமான கிராமமாகவும் அறியப்படுது அப்படின்னே சொல்லலாம் இதே மாதிரி இன்னொரு நல்ல தலைப்போடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்